2020ல வந்து விராட் கோலியும் டோனியும் சேர்ந்து சேர்ந்து மாறி மாறி அடிக்கிற மாதிரி இந்த படம் நான் ஸ்டாப் பஞ்சு. படம் ரொம்ப ஜாலியான படம், எல்லாருமே பார்க்கலாம். அது கிட்ஸ்லாம் பயங்கரமாக லவ் பண்ணாங்க இந்த படத்தை. ஆ, வேறு லெவலில் இருந்துச்சு ப்ரோ படம். பெரிய ஃபேன் தலைவனுக்கு, ஸோ அதனால் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஒரு ஃபுல் டைம் சிரிக்கிறதுக்கான ஒரு நல்ல படம். உண்மையை சொன்னோம்னா ரொம்ப நாள் கழித்து ஒரு தியேட்டரில் நான் ஸ்டாப் காமெடி 2020ல வந்து விராட் கோலியும் டோனியும் சேர்ந்து சேர்ந்து மாறி மாறி அடிக்கிற மாதிரி இந்த படம் நான் ஸ்டாப் பஞ்சு தியேட்டரில் ஆடியன்ஸு கைத்தட்டி கைத்தட்டி கையே வலிக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரளயம், மிகப்பெரிய ஒரு கைத்தட்டு இப்போ இடியர் படத்துக்கு நடந்திருக்கு. இயக்குனர் ராம்பாலா இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ஹிட் அடிச்சிருக்காருன்னு தான் சொல்ல முடியும். நான் பொதுவாக வந்து இந்த மாதிரி தியேட்டரில் படம் பார்க்குறப்போ இந்த காமெடி படம்னா கொஞ்சம் பயந்துகிட்டே பார்ப்போம். இந்த இடம்லாம் வந்து கிளாப்ஸ் வரணுமே, வராமல் போயிட்டால் வருத்தமாக இருக்குமேன்னு பயந்து பயந்து தான் பார்த்தோம். பட் நினச்சதை விட பன்மடங்கு, மூணு மடங்கு, நாலு மடங்கு பெரிய கிளாப்ஸ். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு குடும்பத்தோடு வந்து எல்லாம் சந்தோஷமாக ஜாலியாக கை தட்டிக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு படம். ப்ளீஸ் என்ஜாய் இட், இடியட். ராம்பாலாவின் இடியட். இப்போ தான் படம் பார்த்துட்டு வரோம். ஒரு எல்லா படமும் எல்லாருக்கும் பிடிக்கும். பட் ஆனால் இந்த படம் வந்து ஒரு 2 வருஷம் கொரோனாவுக்கு பிறகு நம்மெல்லாம் நிறைய சோகம், அழுகை, நிறைய வருத்தங்கள் எல்லாம் தாண்டி ரொம்ப நல்லா சிரித்து எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இது தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்த படத்தை பார்க்க வர மக்களுக்கும் சொல்கிறேன். நீங்கள் எல்லாத்தையும் மறந்து சிரிக்கணுன்னா உங்களுக்கு தெரியும் ராம்பாலாவுடைய தில்லுக்கு துட்டு 1, 2 இது கிட்டத்தட்ட அதனுடைய தொடர்ச்சி மாதிரி தான் இருக்கும். நல்ல நகைச்சுவை படம், ரொம்ப நல்லா ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு ஃபுல் டைம் ஃபேமிலி என்ஜாய். என் நண்பர் சிவா அவர்கள், மிர்ச்சி சிவா, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. என்னுடைய நிக்கி கல்ராணி, அச்சிட்டு லாட், அவங்க நிறைய படம் எனக்கு ரொம்ப லக்கி காம்பினேஷன் மரக நாணயத்திலேருந்து. ஸோ நானும் உங்களுக்கு ஹாப்பியாக பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். என்னோடய கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். இந்த ப்ரொடக்ஷனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நல்ல படம், தயவு செய்து தியேட்டரில் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவேன். சிரித்து 2 வருஷம் கொரோனா பண்ணிங்கெல்லாம் மறக்கணும்னு நினைக்கிறேன். நன்றி. வேறு லெவல் பண்ணியிருக்கேன் தோரில் என்ட்ரி. சார் அடுத்து நெக்ஸ்ட் அவெஞ்சர்ஸ். ஹாலிவுட், ஹாலிவுட்டையா? நெக்ஸ்ட் ஹாலிவுட், ஹாலிவுட்க்கு வர முடியாது. அதனால் ஹாலிவுட் போகணும். படம் ரொம்ப ஜாலியான படம், எல்லாருமே பார்க்கலாம். அது கிட்ஸ்லாம் பயங்கரமாக லவ் பண்ணாங்க இந்த படத்தை. நாங்களே பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். இவங்க கிட்ஸ் தான், ரெண்டு பேரும் பேச்சுலர்ஸ். ஆ, வேறு லெவலில் இருந்துச்சு ப்ரோ படம். பெரிய ஃபேன் தலைவனுக்கு, ஸோ அதனால் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எனக்கு எப்பயுமே வந்து ஜாலியாக இருந்தாலும் சேடாக இருந்தாலும் எப்பயுமே வந்து உங்கள் படம் போட்டு பார்ப்பேன். தமிழ் படம் அது ரொம்ப பிடிக்கும். இந்த படமும் அதே மாதிரி நீங்கள் இன்னும் நிறையா வந்திருக்கணும்னு நான் எதிர்பார்த்தேன். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கு. இடியட்டு, அதுக்கப்புறம் மென்டல் இருக்குது, அர்லி இருக்குது, அதெல்லாம் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. இது போதும் நினைக்கிறேன். பார்த்தவங்க எல்லாருமே சந்தோஷமாக சிரித்தாங்க. இதுதான் ஐடியாவே. சாருக்கே பிடிச்சிருக்குன்னா அப்போ, ஏன்னா இந்த டைம்லேயும் அவர் மற்ற வேலை பண்ணாமல் நம்ம படத்துக்கு வந்திருக்காருன்னா அப்போ உண்மையிலேயே நம்ம தேங்க்யூ சார், தேங்க்ஸ். படம் நல்லா ஃபன்னாக இருக்கும் இருக்கணுன்ற பிளான் பண்ணி தான் எடுத்தோம். அந்த ஃபன் வந்து ஸ்க்ரீனில் கன்வே ஆயிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ நீங்களும் பாருங்கள், பார்த்துட்டு படத்தை என்ஜாய் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து தலைவன் காமெடி தான். ஆமாம், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர். அவர் தான் நிறையா வரணும்னு நினச்சேன். இன்னும் என்ன நிறைய சீன் வந்து கிளம்போன்னு வச்சுருந்தேன். காமெடி தான் ஜாலியாக. இப்போ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணணும், ஒரு படத்துக்கு வரணும்னு நினைக்கிறீங்க, என்ஜாய் பண்ணணும்னா யூ கேன் கம் அண்ட் வாட்ச். அவரோட சீன் ரொம்ப பிடிச்சிருச்சு எனக்கு. அவர் பிடிக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. அவர் காமெடி செய்ய, அவர் எல்லா படத்தெல்லாம் பார்த்துட்டு ஏதாவது ஏதாவது கலர்ல பார்ப்பேன் உட்காந்து, ஏதாவதுனா வந்து தமிழ் படம் பார்ப்பேன். ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டு இருப்பேன், அது ரொம்ப எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால் ஐ லைக். ஆமாம், அதுதான் அந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு இன்ட்ராக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சு. எனக்கு அது பிடிச்சிருச்சு. குட், நைஸ். ஆ, நல்லா இருந்துச்சு. எல்லாம் என்ஜாய் பண்ணலாம் பார்த்தேன். தேங்க்யூ எல்லாருக்கும், ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா தியேட்டரில் வந்து கிளாப்ஸும் சிரிப்பும் ரொம்ப ஆச்சு பார்த்து. ஸோ இடியட்டாக இருந்தாலும் சரி, இந்த ஃபூல்ஸ் டேலேருந்து நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுன்றது தான் எங்களோடய ஐடியாவே. ஸோ வெரி ஹாப்பி. ஏன்னா நம்ம என்ன தான் ஷூட்டிங்கில் நடித்தாலும் தியேட்டரில் வந்து மக்கள் கை தட்டி சிரிக்கிறத பார்க்குறது சந்தோஷம்தான் உண்மையான ஒரு சந்தோஷம். இதை பார்த்தே ரொம்ப வருஷம் ஆச்சு. ஐம் வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் ஸ்க்ரீன் சீன், சுந்தர் சார், கிரண்,
அண்ட் டைரக்டர் ராம்பாலா, தேங்க்யூ ஸோ மச் சார். நம்ம கோயில் போயிருக்காரு சாமி கும்பிட்றதுக்காக. அஃப்கோர்ஸ் நிக்கி கல்ராணி, அப்புறம் ரெடியன் கிங்ஸ்லி, ஆனந்த்ராஜ் சார், எல்லாருக்கும் நன்றி. அதோடு பெரிய நன்றி, இப்போ படம் பார்த்து என்ஜாய் பண்ண எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஒன்ஸ் அகெயின். இந்த படத்தோட ஐடியாவே எல்லோரும் என்ஜாய் பண்ணுறது தான். ஐ ஹோப் நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நிறைய இடத்துல கவலையை மறந்து சிரிப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்கள் நிக்கி கல்ராணி. இடியட் படம் 1st ரிலீஸ் ஆக போகுது. இப்போ தான் ப்ரீமியர் பார்த்துட்டு வெளியே வரும். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லோரும் நல்லா ஜாலியாக சிரிச்சிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு படம் பார்த்தாங்க. ஸோ மிர்ச்சி, சிவா, ராம்பாலா சார், ஸ்க்ரீன் சீன் சுந்தர் சார், அண்ட் நான் இருக்கேன், அண்ட் ஆனந்த்ராஜ் சார், எல்லாரோட ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு பர்சனலி வந்து ஹஸ் பீன் அமேசிங். அண்ட் இட்ஸ் அ கிரேட் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் டு ஹவ் ஒர்க் வித் திஸ் லவ்லி டீம். ஸோ எல்லோரும் ப்ளீஸ் படம் பாருங்கள், ஏப்ரல் 1st இன் தியேட்டர்ஸ் நியர் யூ. தேங்க்யூ.